ஆழ்வார் பெருமானார் ஜிஎஸ் திருவடி கணே சரணம், ஜிஎஸ் திருவடி கணே சரணம், ரகசிய கிரந்த பரிச்சயம் என்கிற முயற்சி, அதில் ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரம் இப்பொழுது நாம் அனுபவித்து வருகிறோம். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கான வைத்துக் கொள்கிறோம். என்ன கேள்வி யாருக்கு இருக்கிறதோ, இந்த போன வாரம் நாம் அனுபவித்ததிலேயோ இல்லை இதுக்கு முன்னாடி நாம் அனுபவித்த பகுதியிலேயோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இந்த 59வது சூத்திரத்துல சித்தோபாயமான எம்பெருமானையும் சாத்தியோபாயங்களான கர்ம ஞான பக்தி முதலியவற்றும் காட்டிலும் வேறுபட்டதான சரணாகதியை உபாயம் என்று கொள்வதற்கு இடமில்லை என்று ஏன் சொல்லுகிறார்? அதாவது சரணாகதிங்கிறது பெருமாளிடத்துல போய் நாம் நின்று கொண்டு நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. பொதுவா சரணாகத்தினா பெருமாளே உபாயம் என்பதை ஒத்துக்கொள்வதா சரணாகதி. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சரணாகதியே உபாயம், பெருமாள் நமக்கு இந்த மோட்சத்தை கொடுக்கிறான் என்றால் அதுக்கு சரணாகத்தியே உபாயங்கிறான். ஆனா சரணாகத்தியுடைய விளக்கமே என்னது? பெருமாளே நீதான் எனக்கு உபாயமா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறது தான். அப்ப இந்த சரணாகத்தி உபாயமாக இருக்க முடியாதுங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அப்ப சரணாகதி என்னதுங்கிறது தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதிகாரி விசேஷனம். இப்போ ஒருத்தனுக்கு சாப்பிடணும், அவன் எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்றான். இப்ப பசிக்கிறதுன்னு சொல்றது வந்து அங்க உபாயம் இல்லை அவனுக்கு, அது அவனுடைய நிலையை தெரிவிப்பு தான். அதே போலத்தான் பெருமாளிடத்துல போய் நாம் நீ எனக்கு உபாயமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோமே, அதுதான் சரணாகதின்னு சொல்றோம். ஆனா அது உபாயம் கிடையாது. ஆனாதான் இது கர்மஞான பக்தி யோகங்களிலிருந்து வேறுபட்டது. பெருமாளே உபாயம் என்பதிலும் இருந்து வேறுபட்டது. எது பெருமாளே உபாயம்னு பிரார்த்திக்கிறது அது வேறங்கிறார். அது என்னன்னா, பெருமாளே உபாயம்னு பிரார்த்திக்கிறது இந்த பெருமாளுடைய திருவடிகளை அடையணும்னு ஆசைப்படக்கூடியவனுடைய அந்த நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. அதைத்தான் இங்க அந்த வேறுபாடை காட்டுறாரு. இங்க அடையன் சுவாமி கரெக்டா புரிஞ்சுது. ஆனால் இப்ப பகவத்கீதையில நான் அன்னைக்கு ஒரு டாபிக்ல படிச்சேன், கர்மஞான பக்தி யோகத்துல வந்து மூணு பேர் ரொம்ப சக்சஸ் ஆனா அப்படின்னு சொல்லும்போது இந்த சரணாகதியை வந்து நம்ம எப்படி உபாயமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஜனகர், ஜடவரதர், பிரகலாதன் மூணு பேரும் எப்படின்னா கர்ம ஞான பக்தி யோகத்துல சிறப்பா இருந்து அவளை எக்ஸாம்பிள் காட்டுறா. அப்படி இருக்கும்போது அத விட்டுட்டு நான் அப்ப திருமந்திரத்துல சொல்ற மாதிரி நான் என்ற அகங்காரம் அமகாரம் இல்லாம இது மூணுத்தையும் செஞ்சுட்டு சர்வதர்மான் பரித்தச்சய மாமேகம் அப்படின்றது இருக்கு. அதனால வந்து பெருமாளே சரணாகதியே உபாயம் என்று சொல்வது எப்படி? ஓ, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்லாம் சாஸ்திரத்துல உபாயமா விதிக்கப்பட்டிருக்கு. அது அதுக்கு நீ எப்படி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பண்ணினவர்களுக்கு, முறையா பண்ணவர்களுக்கு மோட்சம்னு சொல்லியிருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஏன்னா இப்போ சாஸ்திரத்துல ஒன்று உபாயமா இருக்குன்னா அந்த உபாயத்தை அனுஷ்டிச்சு யாராவது மோட்சத்துக்கு போயிருக்கணும். அப்ப அதுக்கு அந்த உதாரணம் யாருங்கிறத காட்டியிருக்கா. இப்போ நமக்கு தெரிஞ்சவ இப்போ பக்தி யோகத்தை பண்ணி மோட்சத்துக்கு போனவர்ல பிரகலாதன் ஒரு உதாரணம் காட்டுறார், ஞான யோகத்துக்கு ஜடபரதன் ஒரு உதாரணம் காட்டுறார், கர்மயோகத்துக்கு ஜனகர்னு ஒரு உதாரணம் காட்டுறார். இப்போ சரணாகதியால மோட்சம் போனவர்களுக்கு எத்தனையோ நம்ம பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் உதாரணமா காட்டலாமே. எல்லா ஆழ்வார்கள், எல்லா ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்களை திருவடியை பிடிச்சு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ உதாரணம் காட்டலாமே. அதனால இப்ப கர்மயோகத்தை சாஸ்திரம் உபாயமா சொல்றதுன்னா அது ஒரு உபாயமா இருக்கிறதுனால தான் சொல்றது. ஆனா அதுல நமக்கு அகங்காரம் அமகாரம்ங்கிற அந்த அகங்காரம்ங்கிற அந்த ஒரு தோஷம் இருக்கு. அதுல நாம் பண்றேங்கிற அந்த எண்ணம், அதை விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரணாகதிங்கிறது பெருமாளே எல்லாமே ஒத்துக்கிறது, அதுவும் கஷ்டம்தான். மனசளவுல ஒத்துக்கிறது கஷ்டம்தான். ஆனா எல்லா காரியமும் பண்ணிட்டு நாம் பண்ணலங்கிற நினைப்பு வேற வரணும்னா அது எவ்வளவு கஷ்டம். அது அதுக்கு இது சுலபங்கிறார். இப்ப கர்மயோகம் பண்றதுதான் சாதாரண கிடையாது. முதல்ல அதுக்கு நிறைய அதுக்குன்னு அதிகாரங்கள்லாம் இருக்கு.
திரைவர்ணிகர்களாக இருக்கணும், பிராமண சத்திரிய வைசியர்கள் புருஷர்கள் தான் கர்மயோகம் பண்ண முடியும். மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் கர்மயோகம் பண்ண முடியாது. ஸ்திரீகளுக்கோ சூத்திரர்களுக்கோ பஞ்சமர்களுக்கோ அவர்களுக்கு கர்மயோகமே அனுஷ்டிக்க முடியாது. அப்போ அவர்களுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்கு தான் இந்த சரணாகதிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான வழி, இதில் யாருமே வித்தியாசம் கிடையாது. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், பிராமணனா இருக்கலாம், சத்திரியனா இருக்கலாம், வைசியனா இருக்கலாம், சூத்திரனா இருக்கலாம், ஏன் வெளிநாட்டில் இருக்கிறவரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ரொம்ப அறிவு பெற்றவரா இருக்கலாம், அறிவு குறைவா இருக்கிறவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எது தேவை அவர்களிடத்துல சரணாகதி பண்றதுக்கு, பெருமாளே உபாயம்னு ஒத்துக்க கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் மட்டும்தான் தேவை. அதனால தான் இது ரொம்ப சுலபங்கிற அந்த மனப்பக்குவம் கிடைக்கக்கூடிய பெரிய பலன் நமக்கு. அதை பார்த்து புரிஞ்சுக்கிறவர்களுக்கு அந்த மனப்பக்குவம் வந்துடும், எவ்வளவு பெரிய பலன் கிடைக்கிறது நமக்கு. அதுக்கு நாம ரொம்ப பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது இவ்வளவுதான் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சிடணும். அதுவும் எல்லாரும் பண்ணலாம். இன்னும் அதை தவிர கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்துக்குள்ள கால விளம்பம் இருக்கு. இந்த ஜென்மத்துல நமக்கு மோட்சம் கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே நாம பக்தி யோகத்துக்கும் சரணாகதிக்கும் வித்தியாசங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அதுலலாம் இதை பத்தி நல்லா விளக்கம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா திரும்ப இது புதுசா நம்ம சொல்ல போறது இல்லை எதுவும். ஏன் சுவாமி, இது ஓகே. இப்போ வந்து இந்த கர்மா இதில் வந்து ஜனக மகாராஜா வந்து புகழ்பெற்றார் என்றால் மற்றவரை விட அவர் என்ன ஜாஸ்தி பண்ணிருப்பார் அப்படின்றது ஏதாவது இருக்குமா? இல்லை அவர் நம்மளை பண்ணுற மாதிரி கர்மயோகத்தை ரெகுலராக பண்ணினே இருந்தார் அவருக்கு மோட்சம் கிடைச்சது இருக்குமா? நம்மளே கர்மயோகம் பண்றோம் முதல்ல. கர்மயோகம்ங்கிறது என்னது முதல்ல? முதல்ல அஷ்டாங்க யோகம் தெரியணும், மனசை ஸ்திரப்படுத்த தெரியணும், எங்கேயும் அலைப்பாய விடாம வச்சுக்க தெரியணும், யாக யஜ்யங்களை விடாம பண்ணணும். இதெல்லாம் பண்றீங்க, நம்ம பண்றதெல்லாம் கர்மயோகம் கிடையாது. நாம ஏதோ பெரியவர்கள் சொல்றது ஒரு சந்தியாவந்தனம் பண்றோம், மிஞ்சி மிஞ்சி போனா அவ்வளவுதான் நம்ம பண்றது. அதை தவிர நம்ம பண்றதெல்லாம் கைங்கரியமா தான் பண்றோம். இந்த சந்தியாவந்தனமே கைங்கரியமா தான் பண்றோம். அதான் மூக்ஷுப்படியில பார்த்தோம், கர்மம் கைங்கரியத்தில் போகும். இதெல்லாம் மூக்ஷுப்படியிலே நம்ம விரிவா பார்த்துட்டோம். இந்த விஷயங்கள் எல்லாம் அதுலயே நமக்கு எல்லாம் தெளிவு ஏற்பட்டிருக்கணும். திரும்ப மூக்ஷுப்படி கடைசியில அந்த சரம ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைசி ஒரு 20 25 சூத்திரம் பார்த்தோம்னா இந்த விஷயம்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சிடும். இன்னொரு தடவை அந்த ரெண்டு மூணு உபன்யாசங்கள் இருக்கும், அதை கேட்டீங்கன்னா இது நல்ல தெளிவு ஏற்படும். அதான் நம்ம பண்றதெல்லாம் கர்மயோகமே கிடையாது. நம்ம ஏதோ பெரியவர்கள் சொன்ன ஒரு சின்ன சின்ன அனுஷ்டானங்களை பண்றோம், அது நம்ம கைங்கரியமா பண்றோம். கர்மயோகம்ங்கிறது தசரத ஜனக மகாராஜாலாம் பண்ணது ரொம்ப பெரிய யாக யஜ்யங்கள்லாம் விடாம பண்ணி பண்ணி, அது ஒரு ஜென்மத்துல பண்ணாம பல ஜென்மங்கள்ல பண்ணி அந்த கர்மயோகம் கை கூடின பிறகு அந்த பாபங்கள் எல்லாம் போக்கப்பட்டு, அதுக்கு பிறகு இன்னும் மனசை ஸ்திரமா வச்சு, அதுக்கப்புறம் பெருமாளையும் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போறதுங்கிறது. அதெல்லாம் பல ஜென்மங்கள் எடுக்கக்கூடிய, ஆயிரம் ஆயிரம் ஜென்மங்கள் பண்ணக்கூடிய முயற்சி, ஒரு ஜென்மத்தில் நடக்கக்கூடியது கிடையாது. மும்முட்சுப்படியில் இருக்கக்கூடிய கடைசி பகுதியை கேட்டீர்னா கொஞ்சம் சுவாமி, தெளிவு ஏற்படும். இன்னொன்னு இந்த அறுபதாவதுல வந்து சுவாமி சாய்ச்சி திருமந்திரத்தில் கடைசியில் உள்ள நாராயணம் என்னும் பதத்தில் சொல்லப்படும் பலனை, அதை பெறுவதற்கு ஓம் என்னும் முதல் பதத்தில் சொல்லப்படும் ஆத்ம ஞானமும், நமக என்று நடுப்பதத்தில் சொல்லப்படமும் இலக்காமைய என்றோ தேவையானது. அதனால வந்து இந்த திருமந்திரத்தில் இருக்கிற நாராயணா ஓம் நமகா மூணும் முக்கியம் இல்லையா? ஆமா, அதுதான் திருமந்திரம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமே. அதனால தான் அது மூல மந்திரம்னு சொல்லப்படுறது. பிரணவத்தினால ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தம் என்ன, பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை அப்படிங்கிறது சொல்லப்படுறது. நமஸினாலே அந்த பகவானை அடைவதற்கு நம் கையில ஒண்ணும் இல்லை, அவன்தான் நம்மை ரட்சிக்க வேணும், அதுக்கு நான் தடுக்காம இருக்கணும், அதுதான் விளக்காமைங்கிறது. நாராயணாயங்கிறது அந்த பகவானுக்கே நான் கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறது. இந்த மூணு விஷயம் நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சாதான் மேல சம்பிரதாய காலக்ஷேபங்களே நம்ம போக முடியும். ரொம்ப அடிப்படை இது. மூல மந்திரம், அதனுடைய அர்த்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். அடியேன் சுவாமி, கிளியரா புரிஞ்சது. அடியேன் தாஸ், அடியேன் சுவாமி.
அடியேன் ஸ்ரீமதி அடியேன் ராமானுஜம் சொன்னவங்க. அடியேன் சுவாமி, இது அடியேன் கொஞ்சம் பர்சனலைஸ்டு இந்த ஒட்டு தான் இது. அதாவது ஸ்ரீவச்சன பூஷணம் தெரிவிக்கிறது என்னன்னா, ஆச்சாரியர் பலன்தான் உத்தரகம் அப்படின்னு தெரிவிக்கிறது. ஆனா அடியேனோட இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு ஒரு 15 வருஷம் நாங்க வந்து முதலையாண்டான் திருப்படி சம்பந்தம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி கூப்பிட்டு, அடியேன கூப்பிட்டு, நீ வந்து தாடி பஞ்சகம் வந்து உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு, நீ அந்த லிங்க் இது பண்ணிட்டு நீ அதை ஜாயின் பண்ணிக்கோ, பண்ணிட்டு நீ தான் வந்து இந்த ஃபேமிலியில மீதி பேருக்கு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆஜ்ஞாவே சொன்னார் அவர். அவர் சொன்னார், நான் அந்த லிங்க்கும் வாங்கிட்டேன், பட் சமோ வேற ஏதோ அந்த இதனால வந்து என்னால அந்த கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல. ஆனா அதுக்கப்புறம் வந்து அடியனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா போயிடுத்து ஆச்சாரியருக்கு. அதனால நிஜமாவே அடியன் மேல ஒரு கோபமே வந்தது எனக்கு நல்லா தெரியும், அடியனுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அடிக்கடி போய் போய் நின்னா கூட அந்த கடைக்கண் பார்வையானா மேல படணும்னு அங்கங்க அவர் போற இடம்லாம் எங்கெல்லாம் நிக்கிறாரோ அப்படின்லாம் போய் போய் நிப்பேன். ஆனா அவர் திரும்பியே பார்க்கல சுவாமி, அந்த அளவு அவருக்கு ஒரு கோபம் இருந்தது என் மேல, அடியன் மேல. எனக்கு நல்லா தெரிஞ்சது, எனக்கு நான் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் எனக்கா அப்படிலாம் சொன்னேன். இப்ப அதுக்கு வந்து என்னோட மனசோட இது தேவர்கிட்ட தெரிவிக்கிறேன். இப்ப அது நான் வந்து எப்படி இது வந்து என்னால இதை ஜீரணிக்கவே முடியல. இப்ப இதெல்லாம் கத்துக்கிறப்போ அது இன்னும் பூதாகாரமா எனக்கு வந்து அழுத்துறது மனசுல. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, பெரிய ஆத்துல இருக்கிற மீதி பேரோட இது என்னத்துக்கு நம்ம வந்து பர்மிஷனோ இல்ல இதுவோ என்னத்துக்கு நம்ம இது பண்ணோம் அப்படின்னு இப்ப தோன்றது. காலம் கடந்த ஞானம், இதனால எனக்கு ஒன்னும் புரியல. இப்ப இதுக்கு என்ன பண்றது சுவாமி? இதுக்கு எனக்கு அடியனுக்கு தேவரீர் தான் வழிகாட்டணும்னு கேட்கறதுக்கே ஒரு மாதிரி லஜ்ஜையா இருந்ததுதான், இத்தனை நாளா கேட்கல. பட் இது எனக்கு இப்ப ரொம்பவே மனசு அழுத்துறது. இதெல்லாம் கேட்க கேட்க கேட்க, ஸ்ரீவச்சன பூஷணம் இந்த வியாக்கியானம் எல்லாம் கேட்க கேட்க, இன்னும் இதோட ப்ரெஷர் எனக்கு அதிகமாயிண்டே போறது எனக்கு. அடியேன் சுவாமி, அதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசா இப்ப வருத்தப்பட வேண்டாம். அடியேன் என்னைக்குமே பொதுவாக ஆச்சாரியரும் அதுவும் அடியனுக்கு முதலியல்லா சுவாமி நல்லாவே தெரியும். அவர்லாம் அந்த அளவுக்கு மனசுல எந்த ஒரு வருத்தமும் வச்சுக்காதவர், எல்லாருடைய நன்மையும் அடியேன் விரும்பக்கூடியவர். அதனால ஏதோ ஒரு உபதேசம் அன்னைக்கு பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு. அது உங்களுக்கு அன்னைக்கு சமயத்துல அது முடியலங்கிறதுனால இதுக்கெல்லாம் போய் ஒரு நிகரம் ஏற்படும், கோபம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கவே அப்படி வேண்டாம். இல்ல, அப்படி இல்ல, ஆச்சாரியருக்கு போய் அப்படி தோணும். அப்படி இல்ல, நான் அடிமை இவ்வளவு எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அடிமட்ட லெவல்ல நினைக்கல சுவாமி. ஆனா என்னோட குற்ற உணர்வு, நான் இன்னொரு பக்கம் அவரோட இல்ல அதுதான் கடாக்ஷம் தான் இப்ப சொல்றேன், தேவரீர் மாதிரி அதெல்லாம் சச்சந்தம் எல்லாம் ஒரு ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். பட் இதுல இல்ல ஏதாவது நான் அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அதுதான் அடியேன் சொல்றேன், ஆச்சாரியர்கள்லாம் இவ்வளவு ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் ஒரு பெருசு படுத்த மாட்டார். எத்தனையோ அடியேன் எத்தனையோ சமயங்கள்ல அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம், வேற ஏதோ ஒரு ஓ கைங்கரியத்துல மனசு ஊன்றி இருக்கிறதுனால நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம், இல்ல அடியேன் அடியேன் ஒரு ஒரு சமயத்துல அவர்களுக்கே ஏதோ ஒரு சிந்தனை இருந்திருக்கலாம், அதனால நம்ம நினைக்காம அடியேன் பார்க்காம இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு அடியேன் பெருசா எந்த ஆச்சாரியும் அப்படி எல்லாம் பண்ண முடிய அடியேன் அளவுக்கு நம்ம சம்பிரதாயத்துல கிடையாது. அடியேன் அடியேன் அதெல்லாம் அடியேன் வருத்தப்பட வேண்டாம். அடியேனே என்ன நம்ம அடியேனே கூட வாழ்ந்த முடிஞ்ச நினைக்காதீங்க வரைக்கும் சம்பிரதாய அடியேன் விஷயங்களை நம்ம நல்லா கேட்டுண்டு அதுல எவ்வளவு அடியேன் முடியுமோ நம்ம அனுஷ்டானங்களை பண்ணிட்டு அது எப்படி அடியேன் இருக்கோங்கிறது தான். என்னைக்குமே நம்ம வந்து 10 வருஷம் முன்னாடி இருந்தோம், 20 வருஷம் முன்னாடி இருந்தோம், அதெல்லாம் நம்ம பேசியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் மாற்றவே முடியாது. என்னைக்கோ நடந்தது நடந்தது தான். இனிமே நாம ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு, பூர்வாச்சாரியர்களுக்கு, நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு நம்ம அவர்களோட திருவுள்ள உகக்கும்படி நம்ம நடக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், 10 வருஷம் முன்னாடி நடந்ததை பத்தி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு இருப்போம். இன்னைக்கு நம்முடைய அனுஷ்டானம் எப்படி இருக்குன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். அதனால அடியேன் அது பிரயோஜனம் இல்லை. 10 வருஷம் முன்னாடி நடந்தது அன்னைக்கு போயிடுது. இப்ப நம்ம வந்து எம்பெருமானுடைய திருவுள்ள உகக்கும்படி இருக்கோமா? ஒரு எளிமையான வாழ்க்கை, பெருமாளுடைய பாசுரங்களை சேவிக்கிறது, அடியார்களுக்கு அந்த மாலை முடிஞ்ச கைங்கரியம் பண்றது, நமக்கு என்ன மற்றவர்களை ஆதரிக்க முடியுமோ அதை பண்றது, பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கிறது, ஆழ்வாராச்சாரியர்கள் மங்களாசாசனம் பண்றது, கிரந்த காலக்ஷேபங்களையோ பொழுத போக்குறது, சின்ன சின்ன கைங்கரியங்களை பண்றது, அந்த மாலை ஆன கைங்கரியங்களை பண்றது. பெரிய கைங்கரியம் பண்ண முடிஞ்சா பெரிய கைங்கரியம் பண்ணலாம், சின்ன கைங்கரியம் பண்ண முடிஞ்சா சின்ன கைங்கரியம் பண்ணலாம். இது நம்ம பண்ணிட்டு அடியேன் இருக்கிறது தான் நமக்கு இப்போ உத்தமமே தவிர, முன்னாடியே ஏதோ நடந்ததை பத்தி இப்ப வருத்தப்பட்டு ஒன்றும் அதை பத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால
அதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். என்றைக்குமே நம்ம சம்பிரதாயத்தில் இது ஒரு முக்கியமான விஷயம். என்றைக்குமே முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறது தான் இப்போ பேச்சே கிடையாது. இப்போ நாம் எப்படி இருக்கோம், இனிமே எப்படி இருக்க போகிறோம், இந்த நிலையிலிருந்து நழுவாமல் நம்ம இருக்கணும், மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு போகணும். அடியேன் சுவாமி, கிருத்த அதனால் கிருத்தோஸ்மி, அதை பற்றினா ஒரு ஒரு தன்யோஸ்மி. கிளேசமும் பட வேண்டாம். அடியேன் பரம கிருப்ப சுவாமி, பரம கிருப்ப. அடியேன் அடியேன் பாக்யம் பாக்யம். சரி, பூர்த்தி பண்ணிக்கலாமா? அடியேன் சுவாமி, பூர்த்தி பண்ணிக்கலாம் சுவாமி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர்த்திருடி கணேசனம் ஜெயர்த்திருடி அடியேன் பாக்யம் கணேசனம் சுவாமி, பாக்யம் அடியேன். அடியேன்.